NSS IIT Bombay in OLI அமைப்பின் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். நாம் இப்பொழுது 9ஆம் வகுப்பின் அறிவியல் பாடத்தை பற்றி காணப் போகிறோம். அப்பாடத்தில் அணு அமைப்பு என்ற தலைப்பினை பற்றி நாம் இதில் பார்ப்போம். எங்கும் அணுக்கள், இதிலும் அணுக்கள். இந்த உலகில் உள்ள அனைத்துமே அணுக்களால் ஆனதே. இந்த உலகென்ன, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே சின்னஞ்சிறு அணுக்களால் செய்யப்பட்டதே. பெரிய பெரிய கட்டிடங்கள், சின்னஞ்சிறு விலங்குகள், ஏன் நம்மை போன்ற மனிதர்கள் கூட அணுக்களாலே ஆனவை. நாம் இப்பொழுது ரூதர்ஃபோர்டு என்ற அறிவியல் அறிஞரின் அணுக்கொள்கையை பற்றி காண்போம். இவர் ஆல்பா கதிர்களை கொண்டு ஒரு சோதனை நடத்தினார். அந்த சோதனையில் ஆல்பா கதிர்களை தங்கத்தகடு ஒன்றின் மீது பாய்ச்சினார். பின்னர் அத்தகட்டின் வழியே ஊடுருவி சென்ற ஆல்பா கதிர்களை எங்கெங்கு செல்கின்றன என்பதை கவனித்தார். அப்பொழுது பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் நேரே சென்றன. சில ஆல்பா கதிர்கள் 90 டிகிரி கோணத்தில் விளக்கம் அடைந்தன. அரிதிலும் அரிதாக மிகச்சிலவை மட்டுமே 180 டிகிரி கோணத்தில் விளக்கம் அடைந்தன. இதனை வைத்து பார்க்கும் பொழுது அணுவின் மையப்பகுதியில் மிகச்சிறிய உட்கரு உள்ளது. உட்கருவை சுற்றிலும் பெரும்பாலான பகுதி வெற்றிடமாகவே உள்ளது. இதை நான் எவ்வாறு கூறுகிறேன் என்றால், பெரும்பாலான ஆல்பா கதிர்கள் இந்த தங்கத்தகடினை நேராகவே உடுதி சென்றன. எனவே பெரும்பாலான பகுதி வெற்றிடமாகவே இருக்க வேண்டும். அணுவின் நிறையானது அதன் உட்கதவின் நிறையை பொறுத்தே அமையும். ஏனெனில் பெரும்பாலான பகுதி வெற்றிடமாக இருக்கும் பொழுது ஒரு அணுவின் நிறை அதன் சிறிய உட்கதவை மட்டுமே சாரும். இந்த வெற்றிட பகுதியில் எலக்ட்ரான்கள் வட்ட வடிவ பாதையில் உட்கதவை சுற்றி வருகின்றன. இப்பொழுது நாம் ரூதர்ஃபோர்டு அணுக்கொள்கையின் வரம்பினை பற்றி காண்போம். இயற்பியல் விதிகளின்படி வேகமாக சுற்றும் எலக்ட்ரான்கள் ஆற்றலினை இழந்து அணுக்கருவினர் விழ வேண்டும். ஆனால் இதுவோ நிகழ்வதில்லை. இதனை ரூதர்ஃபோர்டின் அணுக்கொள்கை விளக்கவில்லை. மேலும் இக்கொள்கையினால் எலக்ட்ரான்களின் அமைப்பினை விளக்க முடியவில்லை. எனவே புதியதொரு அணுக்கொள்கை தேவைப்பட்டது. அப்பொழுது போர் என்ற அறிவியல் அறிஞர் புதிய அணுக்கொள்கையினை சமர்ப்பித்தார். போர் அவர்கள் சமர்ப்பித்த புது அணுக்கொள்கையின் சில முக்கிய அம்சங்களை இங்கு காண்போம். முதலானது, எலக்ட்ரான்களானவை நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவினை சுற்றி வருகின்றன. இந்த வட்டப்பாதையினை ஆங்கிலத்தில் ஆர்பிட்டுகள் என்று குறிப்பிடுவார்கள். இதன் குறியீடு N ஆகும். அடுத்தது, ஒரே வட்டப்பாதையில் ஒரு எலக்ட்ரான் சுற்றுகையில் அந்த எலக்ட்ரானின் ஆற்றலில் எந்த விதமான மாற்றங்களும் நேராது. இந்த வட்டப்பாதைகள் முதன்மை குவாண்டம் எண்களால் குறிப்பிடப்படுகின்றன. இந்த முதன்மை குவாண்டம் எண்கள் 1, 2 போன்ற எண்களால் குறிப்பிடப்படலாம். அல்லது ஆங்கில எழுத்துக்களான கே, எல், எம், என் ஆகியவற்றாலும் குறிப்பிடப்படலாம். ஒரு வட்டப்பாதையின் ஆற்றலானது அதன் தூரத்தை பொறுத்தது. அதாவது, உட்கதவிலிருந்து வெகு தூரத்தில் உள்ள ஒரு வட்டப்பாதைக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அடுத்தது, எலக்ட்ரான்களானவை ஆற்றலை உறிஞ்சியோ அல்லது வெளிவிட்டோ வேறு பாதைக்கு தாவும். அதாவது, கீழே உள்ள வட்டப்பாதையில் உள்ள ஒரு எலக்ட்ரான் ஆனது ஆற்றலை உறிஞ்சி மேலே உள்ள வட்டப்பாதைக்கு தாவும். அதே போல் மேலே உள்ள வட்டப்பாதையில் உள்ள ஒரு எலக்ட்ரான் ஆற்றலை வெளிவிட்டு கீழே உள்ள வட்டப்பாதைக்கு தாவும். இறுதியாக, ஒரு வட்டப்பாதையில் அதிகபட்சமாக 2 × n × n எலக்ட்ரான்கள் இடம்பெறலாம். இங்கு n எனப்படுவது முதன்மை குவாண்டம் எண் ஆகும். நாம் இப்பொழுது அணுவின் மிக முக்கியமான 3 மூலப்பொருட்களை பற்றி காண்போம். அவை எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள். இவற்றுள் பல வித்தியாசங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இங்கு காண்போம். முதலாவதாக, எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுவை உடைய துகள்கள், புரோட்டான்கள் நேர்மின் சுவை உடைய துகள்கள், நியூட்ரான்கள்
நடுநிலையான மின்சுமையற்ற துகள்கள், அதாவது ஆங்கிலத்தில் எலக்ட்ரான்களானது நெகட்டிவ், புரோட்டான்களானது பாசிட்டிவ், நியூட்ரான்களானது நியூட்ரல் என குறிப்பிடுவார்கள். அடுத்தது இவை எங்கு அமைந்துள்ளன என்பதை பற்றி காண்போம். எலக்ட்ரான்களானது உட்கருவினை வட்டப்பாதையில் சுற்றி வரும். ஆனால் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உட்கருவின் உள்ளே அமைந்துள்ளன. அடுத்ததாக இவற்றின் எடையை பற்றி காண்போம். எலக்ட்ரான்களானவை மிக மிக எடை குறைந்த பொருட்கள். ஆனால் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் எலக்ட்ரான்களைப் போல் 1837 மடங்கு எடை அதிகமானவை. இந்த படத்தில் பார்த்தீர்களேயானால் நடுவில் உள்ள உட்கருவில் நியூட்ரான்களும் புரோட்டான்களும் அமைந்துள்ளன. அதனை சுற்றியுள்ள வட்டப்பாதைகளில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன. இங்கே இந்த மஞ்சள் நிற பந்துகள் எலக்ட்ரான்களாகும். நாம் இப்பொழுது ஓர் அணுவின் உட்கருவின் அமைப்பை பற்றி காண்போம். ஓர் அணுவின் உட்கருவானது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களால் ஆனது. நாம் இயற்பியலில் படித்திருப்போம், ஒத்த மின்சுமையை பெற்றிருக்கும் பொருட்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். அதே போல் இங்கும் ஒத்த மின்சுமையை பெற்றிருக்கும் புரோட்டான்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் தன்மையுடையவை. ஆனால் நியூட்ரான் துகள்களானவை இந்த புரோட்டான்களுக்கு நடுவில் இருப்பதால் இந்த விளக்கு விசையினை அவை குறைக்கின்றன. இதுவே சிறிய அளவிலான உட்கருவிலும் நிறைய புரோட்டான்கள் இருப்பதற்கு முக்கிய காரணமாகும். மேலும் எலக்ட்ரான்களின் எடை மிக மிக குறைவு என்பதால் ஓர் அணுவின் நிகர எடையானது அதன் உட்கருவை பொறுத்தே அமையும். இப்பொழுது நாம் இந்த பாடத்தில் உள்ள வேறு சில வரையறைகளை பற்றி காண்போம். முதலில் அணு எண், அதாவது ஆங்கிலத்தில் அட்டாமிக் நம்பர். ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள மொத்த புரோட்டான்களின் எண்ணிக்கையோ அல்லது அதை சுற்றி வரும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையோ அதன் அணு எண்ணாகும். இதன் குறியீடு ஆங்கில எழுத்தான Z ஆகும். இரண்டு தனிமங்களால் ஒரே அணுவெண்ணை பெற்றிருக்கவே முடியாது. அடுத்ததாக நிறை எண், அதாவது மாஸ் நம்பர். இதை எப்படி குறிப்பிடுவார்கள் என்றால், ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள மொத்த புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அதன் நிறை எண்ணாகும். இதன் குறியீடு ஆங்கில எழுத்தான A ஆகும். இப்பொழுது ஒரு அணுவின் நிறை எண்ணும் அதன் அணு எண்ணும் எவ்வாறு எழுதப்படும் என்பதை பற்றி காண்போம். அந்த அணுவின் குறியீட்டினை நடுவில் எழுதுவார்கள். பின்னர் அதன் மேற்பகுதியில் அந்த அணுவின் நிறை எண்ணை எழுதுவார்கள். பின்னர் கீழ்ப்பகுதியில் அணு எண்ணினை எழுதுவார்கள். இதுவே ஒரு அணுவின் நிறை எண் மற்றும் அணு எண்ணின் குறியீடு ஆகும். இப்பொழுது நாம் ஐசோடோப்புகளை பற்றி காண்போம். ஒரே தனிமத்தைச் சேர்ந்த இரண்டு அணுக்கள் ஒரே அணுவெண்ணையை பெற்றிருக்க வேண்டும். இது ஒரு விதியாகும். ஆனால் அவற்றின் நிறை எண் வேறுபடலாம். இப்படிப்பட்ட அணுக்களினை நாம் ஐசோடோப்புகள் என குறிப்பிடுவோம். அதாவது ஒரே அணு எண் மதிப்பையும் வெவ்வேறு நிறை எண் மதிப்பையும் கொண்ட ஒரே தனிம அணுக்களை ஐசோடோப்புகள் எனுவோம். இவை இரட்டை பிரிவுகளை போன்றவை. அதாவது இவற்றிற்கு ஒரே அணுவெண்ணே இருக்கும், ஆனால் வெவ்வேறு நிறை எண்கள் இருக்கும். இவற்றின் பண்புகளை இப்பொழுது காண்போம். ஐசோடோப்புகள் அவற்றின் நிறை எண்ணில் மட்டுமே மாறுபடும். இவற்றின் வேதியியல் பண்புகள் ஒரே மாதிரியாகவே இருக்கும், ஆனால் இயற்பியல் பண்புகளோ வேறுபடும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டினை நாம் காண்போம். ஹைட்ரஜன் தனிமமானது 3 ஐசோடோப்புகளை கொண்டுள்ளது. அவை புரோட்டியம், டியூட்டீரியம் மற்றும் ட்ரிட்டியம் ஆகும். இவற்றில் அனைத்தின் அணு எண்ணும் ஒன்றுதான், ஆனால் அவற்றின் நிறை எண்களோ மாறுபடுகின்றன. புரோட்டியத்தின் நிறை எண் 1 ஆகும், ஆனால் டியூட்டீரியத்தின் நிறை எண் 2 ஆகும். அதே போல் ட்ரிட்டியத்தின் நிறை எண் 3 ஆகும். இவை ஹைட்ரஜன் தனிமத்தின் ஐசோடோப்புகளாகும். இப்பொழுது நாம் உட்கருவினை சுற்றி வரும் எலக்ட்ரான்களின் அமைப்பை குறித்து காண்போம். எலக்ட்ரான்களானவை உட்கருவினை வட்டப்பாதையில் சுற்றுகின்றன. அதே போல்
உதுவட்ட பாதையில் அதிகபட்சம் 2 × n × n எலக்ட்ரான்கள் இருக்கலாம். இதில் n என்பது முதன்மை குவாண்டம் எண்ணாகும். முதல் பாதை முடிந்ததும் இரண்டாவது பாதையிலும், பின்னர் இரண்டாவது பாதை முடிந்ததும் மூன்றாவது பாதையிலும் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன. ஆனால் மூன்றாம் பாதை நிரம்பும் முன்னரே 4ஆம் பாதையில் எலக்ட்ரான்கள் நிரப்பப்படுகின்றன. இது ஒரு வேதியியல் விதிவிலக்காகும். இங்குள்ள அட்டவணையை பார்த்தீர்களேயானால் ஒவ்வொரு n மதிப்பிற்கும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது n 1ஆக இருக்கும் பொழுது அந்த வட்டப்பாதையில் அதிகபட்சம் 2 எலக்ட்ரான்களே இருக்க முடியும். அதே போல் n 2ஆக இருக்கும் பொழுது அந்த வட்டப்பாதையில் அதிகபட்சம் 8 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். n 3ஆக இருக்கும் பொழுது அதிகபட்சம் 18 எலக்ட்ரான்களும், n 4ஆக இருக்கும் பொழுது அதிகபட்சம் 32 எலக்ட்ரான்களும் இருக்கலாம். இப்பொழுது நாம் எலக்ட்ரான்கள் எப்படி வட்டப்பாதையில் நிரப்பப்படுகின்றன என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டினை காண்போம். நாம் சான்றாக சோடியம் தனிமத்தின் ஒரு அணுவை எடுத்துக்கொள்ளலாம். சோடியம் தனிமத்தின் அணு எண் 11 ஆகும். எனவே ஒரு அணுவில் 11 எலக்ட்ரான்கள் இருக்கும். இப்பொழுது முதல் வட்டப்பாதையில் அதிகபட்சமாக 2 எலக்ட்ரான்கள் நிரப்பப்படலாம். எனவே அவற்றில் நாம் 2 எலக்ட்ரான்களை நிரப்புவோம். இப்பொழுது நம்மிடம் மிச்சம் 11 − 2 ஆக மொத்தம் 9 எலக்ட்ரான்கள் மிச்சம் உள்ளன. இப்பொழுது இரண்டாவது வட்டப்பாதைக்கு செல்வோம். அந்த வட்டப்பாதையில் அதிகபட்சம் 8 எலக்ட்ரான்கள் நிரப்பப்படலாம். ஆகவே அதில் நாம் 8 எலக்ட்ரான்களை நிரப்புவோம். இப்பொழுது நம்மிடம் 9 − 8 ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டுமே மீதியுள்ளது. அடுத்ததாக நாம் 3ஆவது வட்டப்பாதைக்கு செல்வோம். அங்கு இந்த ஒரே ஒரு எலக்ட்ரானினை நிரப்பி விடுவோம். ஆகவே n 1ஆக இருக்கும் பொழுது அந்த வட்டப்பாதையில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. n 2ஆக இருக்கும் பொழுது அந்த வட்டப்பாதையில் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. மீதமுள்ள ஒரு எலக்ட்ரான் ஆனது n 3ஆம் இருக்கும் 3ஆவது வட்டப்பாதையில் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த படத்தினை பார்த்தீர்களேயானால் இதில் மஞ்சள் நிற பந்துகள் எலக்ட்ரான்கள் ஆகும். முதலில் முதல் வட்டப்பாதையில் 2 எலக்ட்ரான்கள் உள்ளன. அடுத்ததாக இரண்டாவது வட்டப்பாதையில் 1, 2, 3, 4, 5, 6, 7 மற்றும் 8 எலக்ட்ரான்கள் உள்ளன. அடுத்ததாக கடைசி வட்டப்பாதையில் ஒரே ஒரு எலக்ட்ரான் உள்ளது. ஆக மொத்தம் 11 எலக்ட்ரான்கள் நிரப்பப்பட்டுள்ளன. இவ்வாறே எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் நிரப்பப்படுகின்றன.